மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசனையும் வச்சு செய்த கோயம்புத்தூர் குசும்புக்காரர்னு ஒரு வீடியோ நேற்றிலிருந்து நம்ம ஊர் சோசியல் மீடியாக்கள் எல்லாம் வைரலாக சுற்றிட்டு இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்ன ஏதுன்னே தெரியாமல் அதில் இருக்கிற ஆபத்து புரியாமல் நம்ம ஆளுகளே பல பேர் அதுக்காக சில்லறையை செதற விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதை பார்த்து ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. மேடம், நீங்கள் இந்தியாவுக்கே நிதியமைச்சராக இருக்கலாம், கெத்தான ஆளாக இருக்கலாம், ஆனால் கோயம்புத்தூர் குசும்பு முன்னாடி நீங்க வெறும் வெத்து மேடம். எப்படி பாத்தீங்களா, எங்கால கிடுக்கி பிடி கேள்விகளை எல்லாம் கேட்டு உங்களை மடக்கி பிடிச்சாரு பாத்தீங்களா, அப்படின்னு எல்லாம் பேசி ஆர்கசம் அடைஞ்சிட்டு இருக்கானுங்க. ஆனா உண்மையில நிர்மலா மேடத்துக்கோ வானதி வகையராக்களுக்கோ அங்க எந்த அசிங்கமும் நடக்கல, எந்த அவமானமும் நடக்கல. ஆக்சுவலா சங்கிகள்லாம் கூடி கும்மி அடிச்சிருக்கிறாங்க. நம்ம குடிய கெடுக்கிறது எப்படின்னு அங்க கூட்டம் போட்டு சங்கி கும்பல் ஆராய்ச்சி பண்ணிருக்குது. அவ்வளவுதான், கோயம்புத்தூர் குசும்புக்காரரோட சேர்ந்து நிர்மலா வானதி வகையராக்கள்லாம் எப்படி நம்ம குடியை கெடுக்கிறதுன்னு சதி திட்டம் தீட்டி இருக்குது. அவ்வளவுதான், அந்த உண்மை புரியாம நம்மளுக்கு சலம்பிக்கிட்டு திரியானுங்க. சேகர ஸ்கெட்ச் அவனுக்கு இல்ல உனக்கு தாங்கிற மாதிரி நேத்து கோயம்புத்தூர் கொடிசியாவில் சங்கி கும்பல் போட்ட அந்த மீட்டிங்கிறது நம்ம கோவணத்தை உருவுறதுக்காக தான், நமக்கு ஆப்படிக்கிறதுக்காக தான். அவங்க நமக்கு அடிக்க போற அந்த ஆப்பு என்னங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடியே சங்கிகள்லாம் கூட்டமா உக்காந்து ஆப்பு சீவனை அழக முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர், வரப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க, ஃபுட்டுக்கு 5% வச்சுருக்கீங்க இன்புட் கிடையாது, இந்த காரத்துக்கு 12% வச்சுருக்கீங்க, அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க, மீதி எல்லாத்துக்கும் அப் டு 28% வச்சுருக்கீங்க. இந்த அம்மா வர வேண்டியது, ஜிலேபி சாப்பிட வேண்டியது, அடுத்தது காஃபி கொடுக்கணும், காரம் வேணுங்கிறது, காரத்துக்கு 12 சொன்னால் உடனே சண்டைக்கு வர்றது, இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை. ஒரே பில்லில் ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பண்ணுக்குள்ளே ஒரு க்ரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயிடும். கஸ்டமர் என்ன சொல்கிறாரு, நீ க்ரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேங்க, கடை நடத்த முடியல மேடம். ஒரே மாதிரியே பண்ணுங்க, தனித்தனியா வைக்காதீங்க, ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்து கம்ப்யூட்டர் தண்டருது மேடம் பில் போடுறது. ஆக்சுவலாக இந்த அம்மா நிர்மலா மேடம் எதுக்காக இந்த மாதிரியான பப்ளிக் மீட்டிங்கில் கலந்துக்குதுன்னே எனக்கு தெரியல. இது பப்ளிக் மீட்டிங் இல்லை தான், ஒரு மாதிரி 1-2 பென்ஸ் கார்கள் வச்சுருக்கிற ஒரு மாதிரி மேல்தட்டு வர்க்கங்கள் மட்டுமே கலந்துக்கிட்ட ஒரு மீட்டிங் தான் வைங்க. ஆனாலும் இந்த மாதிரி மீட்டிங்க்கே இந்த அம்மா எதுக்கு போகுதுன்னு தான் எனக்கு புரியல. ஏன்னா அவங்களோட கோரிக்கைகள் எதையாவது இவங்க நிறைவேற்றி வைக்க போகிறாங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்க என்னத்தை சொன்னாலும் அவங்க சௌகரியத்துக்கு தான் செய்ய போகிறாங்க, சட்டத்திட்டங்களை எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் போட போகிறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த அம்மா இந்த மாதிரி மீட்டிங்ல எல்லாம் கலந்துக்கிட்டு எனக்கு தெரியல. அது இல்லாம அரசியல்வாதிகளுக்கு பப்ளிக்கை சந்திக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது? அவங்க கிட்ட ஓட்டு வாங்கி தான் ஜெயிக்கணும்னு ஒரு நிலைமை இருந்தா தான் அவங்க பப்ளிக்கை சந்திப்பாங்க. இந்த அம்மாவுக்கு தான் அப்படி ஒரு அவசியமே இல்லையே, நேரா டெல்லி அப்படியே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான். சாதாரண மினிஸ்டரெல்லாம் இந்த அம்மா ஆகாது, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகணுங்கிற அவசியம் எல்லாம் இந்த அம்மாவுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட சாதியில இந்த அம்மா பிறக்கல. அப்புறம் எதுக்கு தான் இப்படி பப்ளிக்கை மீட் பண்ணுதுன்னு எனக்கு புரியல. இதுவும் பல இடங்கள்ல இந்த அம்மாவை மென்மையா, ரொம்ப மென்மையாவது அசிங்கப்படுத்தி தான் அனுப்புறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சும் இந்த அம்மா பப்ளிக் மீட்டிங்ல போய் உட்காருதுன்னா ஏன்னு புரியல. இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அப்படிதான் ஒரு ஷேர் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்ல ஒருத்தர் பப்ளிக்காவே சொன்னாரு, மேடம் நீங்க தான் மேடம் உண்மையிலேயே பெரிய கில்லாடிய, எப்படி சம்பாதிக்கிறீங்கன்னு தெரியல, சம்பாதிச்சிருக்கீங்களே, எங்களை மாதிரி ஆபீஸ் போடுறதில்ல, ஸ்டாஃப்ஸ் வேலைக்கு வைக்கிறதில்ல, நட்டத்துல எந்த பொறுப்பும் இல்லை, ஆனா டாக்ஸ்ங்கிற பேர்ல உட்கார்ந்த இடத்துல இருந்தே நீங்க, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வரியை வசூல் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கிறீங்களே, அந்த ரகசியம் தான் என்ன மேடம்? உங்களுக்கு எந்த நட்டமும் கிடையாது, ஆனா வருமானம் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. நாங்களும் இந்த மாதிரி ஒரு தொழிலா மேடம் தேடிட்டு இருக்கிறேன்னு, அதாவது கில்லியில தாமு சொல்லுவார்ல, நாட்டுல மழை இல்ல, விவசாயம் இல்ல, ஏலங்கிய கையில காசு இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனா உங்க கும்பல்கிட்ட மட்டும் துட்டு வந்துகிட்டே இருக்குது, எப்படி சேட்டுங்கிற மாதிரி இவங்க மட்டும் உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்த நட்டமும் இல்லாம வசூல் பண்ணி தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்களே, அது எப்படின்னு ஓபனாவே
கூட ஒருத்தர் கேட்டாரு, அதுக்கு அந்த அம்மா எந்த ரியாக்ஷனும் காட்டாம அப்படியே அமைதியாவே தான் இருந்தது. கிட்டத்தட்ட அதை இந்த அம்மாவை அசிங்கப்படுத்தின மாதிரி தான், ஆனாலும் பப்ளிக் மீட்டிங்க்கு தொடர்ந்து போயிட்டே தான் இருக்குது. என்ன கணக்குன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலா நாம இந்த மிதி மிதிச்சு இவனுக்கெல்லாம் இன்னும் சாகலையே, எப்படி அது எவ்வளவு மிதிச்சாலும் தாங்குற மாதிரி இறைவன் ஸ்பெஷலா ஏதும் வரம் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறானுங்களா, இல்ல நாம மிதிக்கிற மிதியோட போர்ஸ் பத்தலையா, என்ன கணக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அம்மா இந்த மாதிரி பப்ளிக் மீட்டிங்ல கலந்துக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட், மேட்ருக்கு வர்றேன். அதாவது அந்த கோயம்புத்தூர் குசும்புக்காரர் கேட்ட விஷயத்துல இந்த அம்மா நிர்மலா மேடத்துக்கு ஒரு அசிங்கமும் இல்லை, ஒரு அவமானமும் இல்லை. ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் ஜிஎஸ்டியில இருக்கிற நடைமுறை சிக்கல்களை பத்திய, ஜிஎஸ்டி பில்லிங், ஜிஎஸ்டி ஃபைலிங், ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட் எடுக்கிறது, இதுல இருக்கிற நடைமுறை சிக்கல்களை பத்தி தான் அவர் பேசுறாரே தவிர, காமன் மேன் ஜிஎஸ்டியால எப்படி பாதிக்கப்படுறான், அதிகமான ஜிஎஸ்டி ரேட் போடுறதுனால பிசினஸ் எல்லாம் எப்படி அடிவாங்குதுங்கிறத பத்தி அவர் எதுவும் பேசல. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க 3-4 ரேட்டு வச்சிருக்கிறீங்க, ஸ்வீட்டுக்கு 5%, காரத்துக்கு 12%, கிரீமுக்கு 18%, அப்புறம் இன்னும் சில ஐட்டங்களுக்கு 28% வச்சிருக்கிறீங்க. எங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வர்றவங்க எல்லாம் 4-5 வகையில சாப்பிடுறாங்க. ஒரு குடும்பமா சாப்பிட வர்றாங்கன்னா அவங்க ஸ்வீட்டு காரம் இன்ன பிற ஐட்டங்கள் எல்லாமே சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பில்லு போடும் போது பிரச்சனை ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வச்சிருக்கிறதுனால பில்லை பிரிச்சு பிரிச்சு போட வேண்டியதா இருக்குது. கம்ப்யூட்டர் திணறது, கணக்கு பிள்ளை கடுப்பாகிறாரு, கஸ்டமரும் பில்லை பார்த்ததும் பேயை பார்த்த மாதிரி டென்ஷன் ஆயிடுறாங்க, பீதி ஆயிடுறாங்க. எதுக்கு இந்த சிக்கல், நீங்க ஒரே ஒரு ரேட்டு வைங்க, அது 28% கூட வச்சுங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ரேட்னு வைங்க, 0, 5, 12, 18, 28 எல்லாம் போட்டு குழப்பாதீங்க. என்ன ரேட்டு வேணும்னாலும் வச்சுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா 40% கூட டாக்ஸா போடுங்க, அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்க அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்க அதோட ரேட் என்ன, கடைசியா 40% ஜிஎஸ்டி, 28% ஜிஎஸ்டின்னு போட்டு டோட்டலா கூட்டி பில்ல தூக்கி கொடுத்தோம்னா கஸ்டமரும் பொச்ச மூடிட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்க போறான். எதுக்கு இப்படி குழப்பறீங்கன்னு தான் அவரு கேட்கிறாரு. ஏன்னா எத்தனை பர்சன்ட் ஜிஎஸ்டியா இருந்தாதான் அவருக்கு என்ன பிரச்சனை, எத்தனை பர்சன்டா இருந்தாலும் நாம தானே கொடுக்க போறோம், எண்டி யூசர் கன்சியூமரான நாம தானே கொடுக்க போறோம். 100 ரூபாய்க்கு ஸ்வீட் வாங்கி அதுக்கு 28% ஜிஎஸ்டினா 128 ரூபாயா காசு கொடுக்க போறது நாம தான், அவரு வெறும் கலெக்ஷன் ஏஜென்ட் தானே. அதனால அவருக்கு என்ன ரேட்டா இருந்தாதான் என்ன, ஆக்சுவலா இந்த மாதிரி நேரேட்டிவ்ல தான் நிர்மலா மேடமே விரும்புவாங்க. நாளைக்கு எல்லா பொருளுக்கும் 28% ஜிஎஸ்டி பா அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஏன் என்னென்ன விளக்கம் கேட்டீங்கன்னா, நாங்கள் நாட்டில் இருக்கிற தொழிலதிபர்கள் அத்தனை பேர்த்துக்கிட்டையும் பேசி பார்த்துட்டோம், இந்த மாதிரி 4 ஸ்லாப் 5 ஸ்லாப்லாம் வச்சிருந்தா வேலைக்கே ஆகாது, ஒரு ரேட் இருந்தால் மட்டும்தான், ஒரு ரேட்டில் ஜிஎஸ்டி இருந்தால் மட்டும்தான் அந்த நாட்டுக்கு நல்லது, தொழில் பண்ண முடியும், இந்த நாடு வல்லரசாகும்லாம் அவங்க விழுந்து வளைச்சு சொல்கிறாங்க. எங்களுக்கு வேறு வழி தெரியல, அதனால் ஒரு ரேட்டு தான், இனிமேல் நீங்கள் எதை வாங்கினாலும் 28% கொடுத்துருங்கப்பா, அப்போ தான் இந்த நாடு வல்லரசாகுமாமா, அப்படிதான் அந்த நாட்டில் எல்லாரும் பேசிக்கிறாங்கன்னா அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இதில் இந்த அம்மாவுக்கு எங்கிருந்து அவமானம் வருதுங்கிறான். ஆக்சுவலாக இந்த மாதிரி நேரட்டிவை என்கரேஜ் பண்ணுறதே அவங்க தான். உண்மையிலேயே மக்களுக்காக அந்த கோயம்புத்தூர் ஹோட்டல் ஓனர், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் சீனிவாசன், இந்த மக்களுக்காக ப்ராக்டிக்கலாக பேசியிருந்தா எப்படி பேசியிருக்கணும்னா, மேடம் நீங்கள் முறுக்கு மிச்சருக்கெல்லாம் 12% ஜிஎஸ்டி போடுறீங்க, அதனால் சாதாரண மக்கள்லாம் அதை வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க, எங்களுக்கும் வியாபாரம் குறையுது, அதை குறைங்க மேடம். ஏன்னா 12% ஜிஎஸ்டிங்கிறது எம்ஆர்பியே இன்க்ரீஸ் பண்ணுது, ஸோ 5%க்கு அது குறைங்க மேடம், அப்போ தான் அவங்களும் நிறைய வாங்குவாங்க, எங்களுக்கும் வியாபாரம் பிக்கப் ஆகும், இந்த நாடு நல்லா இருக்கும்னு பேசியிருந்தா தான் காமன் மேனுக்காக அவங்க பேசுனதா அர்த்தமாகும். அவங்க பில்லு போடுறதுல இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறாங்க, அவ்வளவுதான். உண்மையில் ஜிஎஸ்டி காமன் மேனை பண்ணுற சித்திரவதைங்கிறது அதுதான். அதாவது ஒரு TVS 50 போய் ஒருத்தர் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டாலும் அவரும் 40 ரூபாயை டாக்ஸாக கொடுக்கணும், அதுவே பென்ஸ் காரில் வந்து அவர் 1 லிட்டர் பெட்ரோல் போட்டாலும் அவரும் அதே 40 ரூபா தான் டாக்ஸாக கொடுக்கணும். இதுதான், இதனால தான் இதையெல்லாம் ரெக்ரெசிவ் டேக்ஸ்ன்னு சொல்கிறது, பிற்போக்குத்தனமான வரிங்கிறது. நம்ம ஊரில் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு போக போக இன்இக்வாலிட்டிங்கிறது பெருசாகிட்டே தான் போவோம். பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இருக்கிற அந்த இடைவெளி இருக்குது இல்லையா, அந்த ஏற்றத்தாழ்வு இடைவெளியே, அது வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆக அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போவோம். ஏன்னா ஒரு பென்ஸ் காரில் போய் ஒருத்தன் 1 கிலோ மிச்சர் வாங்கினா அவனும் அதே 12% தான் கொடுக்கணும். அதுவே ஒரு சாதாரண TVS 50 எக்ஸல் சூப்பர்லேயோ போய் அவன் புள்ள குட்டிகளுக்காக 1 கிலோ இல்லைனா 100 கிராம் மிச்சர் வாங்கினாலும் அவனும் அதே பர்சன்ட் ஜிஎஸ்டி தான் கொடுக்கணும். ஸோ இது ரெண்டும் எப்படி ஒன்றாகும், இவங்க ரெண்டு பேர்த்தோட வருமானமும் ஒன்றா, பென்ஸ் காரில் போகிறவனோட வருமானமும் எக்ஸல் சூப்பரில் போகிறவனோட வருமானமும் ஒன்றா, அதனால தான் அதை பிற்போக்குத்தனமான வரின்னு சொல்கிறது. நம்ம ஊரில் ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன்க்ரீஸ் ஆக அந்த பக்கம் அம்பானி 5000 கோடி இல்லை,
50,000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவார். அதானி உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்திலேயே இந்த பேரண்டத்திலேயே பெரிய பணக்காரர் மாறுவார். அவ்வளவுதான், அதுதான் நடக்குமே தவிர காமன் மேனுக்கெல்லாம் எந்த நல்லதும் நடக்காது. ஏன்னா இதுதான் ரெக்ரெசிவ் டாக்ஸ் ஆச்சு. ரெக்ரெசிவ் டாக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆக ஆக இன்இக்வாலிட்டி பெருசாகிட்டு தான் போவோம். அதனால இந்த கோயம்புத்தூர்காரர் பேசின இந்த குசும்பு பேச்சால நிர்மலா மேடத்துக்கோ இல்லை வானதி வகையறாக்களுக்கோ எந்த கஷ்டமும் இல்லை. பறிபோக போறது என்னமோ நம்ம கோவணம் தான். அவ்வளவுதான், இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.